அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது வந்து நான் ஆன்லைனில் அமேசானில் வாங்கியிருக்கேங்க. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த இதில் வந்து ஆக்சுவலி இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னா, பேம்பூ ஸ்டீமர், மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு ஸ்டீமர் இருக்குங்க. ரொம்பவே, அதாவது நான் வாங்கின பொருள்லையே இது ரொம்பவே பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. நான் கொஞ்சம் கூட நினைக்கல இவ்வளோ ஒரு குவாலிட்டியான பொருள் கிடைக்கும் அப்படின்னு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த மூங்கில் ஸ்டீமர். ரொம்பவே பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியானது அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு. வெளியில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் பண்ணியிருக்காங்க. இதோட பாடி வந்து ஸ்டீலில் தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ரெண்டு பக்கமும் மூங்கிலில் வந்து, அதாவது இந்த ஒவ்வொரு இதுலேயும் மூங்கிலை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது கீழே வந்து மூங்கில் கம்பு இருக்குல்ல, அந்த குச்சி வச்சு நல்லா அழகாக இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சொல்லப்போனால் ரொம்பவே நேர்த்தியான முறையில் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் எந்த ஒரு இந்த துரு பிடிச்சிருயோ அல்லது இத்து போயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து மூடி இது ரெண்டு அடுக்கில் இருக்குங்க. பின்னாடி வந்து நான் இது வச்சு இது மூமூஸ் பண்ணுறதுக்கு, இடியாப்பம் பண்ணுறதுக்கு, நிறைய வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ரெசிபி நம்ம இதில் பண்ணலாம். இந்த இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கலாங்க. நீங்கள் வந்து அமேசானில் இது வந்து 799 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ நம்ம எப்போதுமே ஸ்டீல் அலுமினிய பாத்திரத்துலேயோ இந்த நம்ம ஸ்டீல் பாத்திரத்துலேயோ பண்ணுறோம். பட் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுல வந்து மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லதுங்க. இது உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நான் சூப்பரான ஒரு ஆரஞ்ச் ஷிஃபான் கேக் பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபி நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான ரெசிபி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் வந்து இதில் பேக்கிங் பவுடரும் சோடா உப்பும் பயன்படுத்தலை. அப்புறம் வந்து குக்கர்லையும் ஓவன்லையும் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இதை வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா இன் திஸ் டேஸ் என்னோடய ரெசிபிஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இதில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே உள்ள அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவே அப்படி ஒரு சாஃப்டாக ஃப்ளஃபியாக பெர்ஃபெக்டான கேக்குங்க. இந்த கேக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஆரஞ்ச் ஷிஃபான் கேக். இதை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.